Hello viewers, in this video, we will see what we are going to do. So, in the screwdriver set, unboxing and full review. So, video skip the video, subscribe to our channel. And if you want to contact us, description, Facebook link, Twitter link, follow us. And மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம பாத்தீங்க அப்படின்னா நாப்தோல்ல இருந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தான். ஸோ அவுட்டரில் வந்து கவர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏர்பேக்லாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாக்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் வந்து நான் சேஃப்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகியிருக்கு. இது வந்து டிரான்ஸ்போர்ட் டைமில் வந்து எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் மேலே ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் செட். ஓகே, இது வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஒன் டைம் ஒரு டைமாவது இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பார்த்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர், இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து சைஸ் நம்பர் 4லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலு இங்கே கொஞ்சம் வேறு சைஸ், அதாவது இதுக்கு பாதியில் வரக்கூடிய, அதாவது 6.5, 6, 7.5 அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவருக்கான அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பிட் அப்படின்னா 24 பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 24, அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 7, அப்புறம் கீழே ஒரு 7, மொத்தம் வந்து 14 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்னதாக எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் தான். நீங்கள் வந்து இதில் வச்சிங்கனாலே போதும், இது அப்படியே வந்து ஸ்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது எல்லாமே வந்து மேக்னெட்டிக். ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிட்டை வந்து டைரெக்டாக உங்களால் வந்து எதுலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இந்த மாதிரி பால் பியரிங் வச்சு ஒரு சின்ன இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் வந்து நம்மளால் இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளால் டைரெக்டாலாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலு ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பற்றி சொல்லிடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு ரொட்டேட்டபுளாக இருக்குது. ஸோ 180 டிகிரிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நோத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இங்கே கொடுத்துருக்க கிளிப், இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக மேலே தள்ளிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக திரும்பும், அதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்ப முடியாது. நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்து எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது அப்படியே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சிங்க அப்படின்னா நமக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய இந்த ஸ்க்ரூ நட்டு அந்த அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து நாம் இப்படி வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 600 வருது. ஸோ இந்த மொத்த செட்டெல்லாம் சேர்த்தி அடுத்தது இது எப்படி இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த பிட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ லென்த்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் லென்த்தாகவே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இதில் வருது, கீழே ஒரு லாக் அண்ட் மேலே ஒரு லாக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ராட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ராடை வச்சுட்டு நார்மலாகவே நீங்கள் வந்து சுருக்கிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 600க்கு ஒர்த்தான்னு கேட்டோம் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கேல் இருக்குது. ஸோ இது இந்த சென்டரில் இதை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து எந்த பக்கமும் வந்து ரொட்டேட் ஆகாது.
சப்போஸ் நம்ம கீழே தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகுது, அதே இந்த பக்கம் வந்து ரொட்டேட் ஆகாது. அப்படியே மேலே தள்ளிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், அதை இப்படி திருப்பணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ண முடியாது. இதை சென்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பக்கம் வேணாலும் நம்மளால் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா 600க்கு தான் கிடைக்கிது. ஸோ 600க்கு நமக்கு வந்து இவ்வளோ செட்டு வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.